ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசதிக்கத்தை காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 10 வசை பின்பகுதி. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய நாமத்தால சொல்லுகிறேன், இந்த கொடூரமான காத்திரே கிருபை இல்லாமல் வாழ முடியாது, கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் காலையில் சொன்னார். வைரஸ் பரவி வருகிறது, இயற்கை சீற்றங்கள் பயங்கரங்கள் பாதிப்புகள் வேதனைகள் கலக்கத்தில் மத்தியில் வாழ்கிற உனக்கு கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது உன்னால் வாழ முடியும், ஜீவிக்க முடியும், வாழ்க்கை ஓட்டத்தை ஓட முடியும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். யாரை சூழ்ந்து கொள்ளுமா? கர்த்தரை நம்புகிறனோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ. நீ ஆண்டவரை நம்பறல்ல, அவருடைய வசனத்தை நம்பறல்ல, அவருடைய வார்த்தையை நம்பறல்ல, அவருடைய வல்லமையை நம்பறல்ல, உன்னை கிருபை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் தப்பி வைத்து உன்னை ஆசீர்வதித்து காணப்படுத்தும். பிரார்த்தனை செய்யும் அன்பில் பரலோக அருமையான காலம், உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவரே இப்பொழுது நிகழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளை கிருபை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்க, அவங்க குடும்பம் எல்லை பாளையம் வீடு எல்லாவற்றையும் கிருபை சூழ்ந்து காப்பாற்றி நன்மையை கொடுத்து சாட்சியாடு, தடைகளை நீக்கி அவரை சந்தோஷப்படும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். உங்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.